இது வரைக்கும் கோலிவுட் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். பெண்களை பாலியல் சித்திரவதை செய்தவர்களின் செய்திதான் தற்போது நாடு முழுக்க பேசப்பட்டு வருது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் கல்லூரி மாணவிகளிடம் ஃபேஸ்புக் மூலம் நண்பர்களாக பழகி காதலிப்பதாக கூறி பாலியல் வன்கொடுமை செய்து மிரட்டி பணம் பறித்து வந்திருக்காங்க. இந்த இளம் பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்த சம்பவங்களை வீடியோவாகவும் எடுத்திருக்காங்க. இதில் சபரிராஜன், திருநாவுக்கரசு, சதீஷ், வசந்தகுமார் ஆகியோரை கைது பண்ணியிருக்காங்க. கோவையில் இந்த கும்பலிடம் சிக்கி பாதிக்கப்பட்ட மாணவி ஒருவர் காவல் நிலையம் சென்ற பின்னர்தான் இந்த விவகாரம் தொடர்பான அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகியிருக்கு. தற்போது இவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று பலரும் கூறி வரும் நிலையில் இவர்களுக்கு கருட புராணத்தின்படி தண்டனை வழங்க வேண்டும் என்று சமூக வலைதளங்களில் கமெண்ட்கள் அதிக அளவில் வந்துகிட்டு இருக்கு. அவ்வாறு கருட புராணத்தின்படி தண்டனை வழங்கினால் என்ன தண்டனை இந்த காம கொடூரர்களுக்கு கிடைக்கும் என்பதை தற்போது பார்க்கலாம். பிறருடைய குடும்பத்தை, அதாவது வாழும் குடும்பத்தை கெடுப்பது, பிரிப்பது, அழிப்பது, அவர்களின் பொருள்களை பறிப்பது என்பது குற்றம். இதற்கு தண்டனையாக ஜீவன்களை யம கிங்கரர்கள் சூலத்தில் குத்தி துன்புறுத்துவாங்க. மிகவும் கொடூரமாக பிறருடைய குடும்பத்தை வதைத்தவர்கள், பொருளுக்காக குடும்பங்களை நாசம் செய்தவர்கள் அடையும் நரகம்தான் மகா ரௌரவம். இங்கு குரு என்று சொல்லக்கூடிய பார்ப்பதற்கு கோரமான ஒரு மிருகம் காணப்படும். இவை பாவிகளை சூழ்ந்து முட்டி மோதி பல வகையிலும் ரணகலப்படுத்தி துன்புறுத்தும். சேரக்கூடாத ஆணையோ பெண்ணையோ கூடி தழுவி மகிழும் காம வெறியர்கள் அடையும் நரகம்தான் வஜ்ர கண்டகம். நெருப்பால் செய்யப்பட்ட பதுமைகளை கட்டி தழுவ ஜீவன்கள் நிர்பந்திக்கப்படுவாங்க. நன்மை, தீமை, பாவம் ஆகியவற்றை பாராமல், உறவு முறையை கூட பாராமல், யாருடனாவது எப்படியாவது கூடி மகிழும் காதகர்கள் அடையும் நரகம்தான் சான்மலி. இங்கு இத்தகைய பாவிகளை முள்ளாலான தடிகளாலும் முச்செடிகளாலும் யம கிங்கரர்கள் துன்புறுத்துவாங்க. இந்த கொடுமைகள் அனைத்தையுமே இந்த நான்கு பேர் செய்துள்ளனர் என்பது உறுதிப்பட தெரிய வந்திருக்கு. எனவே நீங்கள் அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள்.